हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து செலக்ஷன் கிளாஸ் வந்து வேற எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த கிளாஸ் பார்க்க போறோம். உங்களுக்கு நான் வந்து ஷேப்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு கிரியேட் பண்ணிட்டு ஹாஃப் ஆஃப் த ஷேப்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிரர் வந்து எடுத்துக்கிட்டேன். மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மிரர் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு மிரர் எடுத்துட்டு இந்த ஷேப்பை வந்து எடிட்டபிள் ஸ்ப்ளைனாக கன்வெர்ட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கிராஸ் செக்ஷன் கொடுத்துட்டு சர்ஃபேஸ் மாடிஃபையர் அப்ளை பண்ணி இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் பில்லரு இல்லை காலம்லாம் க்ரியேட் பண்ணணும்னா இந்த ஷேப்ஸை யூஸ் பண்ணி கிராஸ் செக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்ஃபேஸ் மாடிஃபையர் அப்ளை பண்ணி இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபையை கிளிக் பண்ணிவிடுங்க. மாடிஃபையை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடிட்டபிள் ஸ்ப்ளைன் இருக்குது பார்த்தீங்களா, மாடிஃபை ஸ்டாக்கில் அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு இந்த மாதிரி அதாவது சர்ஃபேஸ் மாடிஃபையர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கேஜியாக கிரியேட் ஆச்சு பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு இல்லை எனக்கு அந்த ரிசல்ட் வந்து நம்ம ப்ரீவியஸாக வந்து மாடிஃபையர் அப்ளை பண்ணி அதுக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிச்சு பார்த்தீங்களா, அதுவும் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த செகண்டாக உள்ள ஷோ எண்டு ரிசல்ட்டு ஆன் ஆர் ஆஃப் டாகல்னு இருக்குல்ல, அதை வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ரிசல்ட்டும் இங்கே வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ மாடிஃபையர் ஸ்ட்ராக்கில் நான் ஸ்ப்ளைனை வந்து செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு வியூ போர்ட்டில் இந்த ஸ்ப்ளைனை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் நம்ம செக்மெண்ட்டில் நீங்கள் மாடிஃபை பண்ணணும் இல்லை நீங்கள் வெர்டெக்ஸில் வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு செக்மெண்ட்டாக போய் உங்களுக்கு செலக்ட் பண்ணி மாடிஃபை பண்ணுறதுக்கு வந்து டைம் எடுக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வெர்டெக்ஸும் நம்ம ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி மேனுவலாக நம்ம மாடிஃபை பண்ண வந்து டைம் எடுக்கும் உங்களுக்கு. இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த செலெக்ஷன் மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு மாடிஃபை ஸ்டாக்கில் ஸ்ப்ளைனை வச்சுட்டு அதில் உள்ள அந்த ஸ்ப்ளைனில் உள்ள வர்டிசஸ் எல்லாம் உங்களுக்கு செலக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த செலெக்ஷனில் வந்து வர்டெக்ஸ் வச்சுடுங்க. வர்டெக்ஸ் வச்சுட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே செலக்ட் பையன் இருக்கா, செலக்ட் பையை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஸ்ப்ளைனில் தானே நம்ம ப்ரீவியஸாக அதில் செட் பண்ணியிருந்தோம் உங்களுக்கு, அதனால் இதில் ஸ்ப்ளைனுன்னு கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்ப்ளைனில் உள்ள எல்லா வர்டிசஸும் உங்களுக்கு அட் ஏ டைமில் உங்களுக்கு செலக்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இதில் நீங்கள் ஒரே மாதிரி தான் நீங்கள் மாடிஃபை பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த லாக் ஹேண்டில்ஸை வந்து கொடுத்துக்கோங்க. லாக் ஹேண்டில்ஸை கொடுத்துட்டு இப்போ நான் மூவ் பண்ண போகிறேன் அப்படின்ற போது இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதாவது இந்த மாதிரி மூவ் டூல கொடுத்து நம்ம இந்த மாதிரி வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் நம்ம இப்போ வந்து ஸ்கேல் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் இதில் ரொட்டேட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகேவா, உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் கமாண்டில் உள்ள இந்த மூணுத்துலேயும் எதை வேணாலும் வச்சுட்டு நீங்கள் இதில் வந்து மாடிஃபை பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து மாடிஃபை ஸ்டாக்கில் ஸ்ப்ளைனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ஸ்ப்ளைனை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு செலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செக்மெண்ட்டை வந்து வைக்கிறேன். உங்களுக்கு வச்சுட்டு செலக்ட் பையில் கிளிக் பண்ணும்போது நமக்கு இந்த டைலாக் பாக்ஸ் வந்துச்சா, இதில் வந்து ஸ்ப்ளைனை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவைடு இருக்கா, உங்களுக்கு எனக்கு ஒரு ஒரு செக்மெண்ட்லேயும் வந்து உங்களுக்கு வெர்டெக்ஸ் வந்து நான் ஆட் பண்ணணும் அப்படின்னும்போது நம்ம வந்து டிஃபைன் கொடுக்கலாம் உங்களுக்கு, இல்லைனா கிராஸ் இன்சர்ட் வந்து கொடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம இன்சர்ட் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு. அந்த மூணு மெத்தடையும் கொடுத்துக்கலாம், இல்லைனா நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இப்போ நான் வந்து இதில் டூ கொடுத்துட்றேன். உங்களுக்கு டூ கொடுத்துட்டு டிவைடுன்னு கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிவைட் ஆகிக்கும் உங்களுக்கு. இப்போ இது டிவைட் ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் எப்போ வந்து நீங்கள் இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சர்ஃபேஸ் மாடிஃபையர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிராஸ் செக்ஷன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்ஃபேஸ் மாடிஃபையர் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி க்ரியேட் ஆகும் உங்களுக்கு. நான் இந்த இடத்துல வந்து இப்போ செக்மெண்ட்டை வந்து நான் டிவைட் பண்ணி தான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நான் கொஞ்சம் நிறையா வெர்டெக்ஸ் வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் இது எப்படி இருக்குது, இதில் ஒன்று மட்டும் கொடுத்து நான் டிவைட் பண்ணி பண்ணேன், அதனால் இது எப்படி இருக்குது உங்களுக்கு. இப்போ நான் கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதில் நம்ம டிவைட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு, இல்லை நம்ம இதை வந்து நம்ம காப்பி எடுக்க போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்க கனெக்ட் காப்பி வந்து கிளிக்கில் இருக்கணும் உங்களுக்கு.
இங்கே கனெக்ட் காப்பின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து செக்கில் இருக்கணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னு பார்ப்போம். உங்களுக்கு இப்போ நான் இதை ஷிப் கீயை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இது ஒரு காப்பி எடுக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி க்ரியேட் ஆகிருக்கா. உங்களுக்கு இப்போ அண்டு பண்ணிடுறேன். அண்டு பண்ணிவிட்டு இப்போ இதுவே நான் மேலே எடுக்கிறேன். உங்களுக்கு மேலே எடுக்கும்போது இந்த மாதிரி நமக்கு க்ரியேட் ஆகுது. உங்களுக்கு திரும்ப நான் ஒரு காப்பி எடுக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி க்ரியேட் ஆகுது. உங்களுக்கு இந்த ஸ்ப்ளைனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ப்ளைனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ளைனையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் வந்து இந்த மாதிரி காப்பி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி க்ரியேட் ஆகுது. உங்களுக்கு இதுவே நான் இப்போ ஸ்கேல் பண்ணி காப்பி எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ நான் ஸ்கேல் பண்ணி காப்பி எடுக்கணும்னாலும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இப்போ நான் இதை மூவ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மாடிஃபை ஸ்டாக்கில் ஸ்ப்ளைன் வச்சுட்டேன். ஸ்ப்ளைன் வச்சுட்டு இந்த ஸ்ப்ளைனை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நான் காப்பி எடுக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு காப்பி எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது கனெக்ட் ஆகாமல் உங்களுக்கு இந்த இடத்துல சர்ஃபேஸ் க்ரியேட் ஆகாமல் உங்களுக்கு இது மாதிரி கிடைக்குது. உங்களுக்கு இது மாதிரி வேண்டாம், எனக்கு சர்ஃபேஸ் வந்து க்ரியேட் ஆகி வேணும், இந்த ஸ்கின் வந்து க்ரியேட் ஆகி இதோட கனெக்ட் ஆகி வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இதில் கனெக்ட் காப்பியை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த ஸ்ப்ளைனை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஷிஃப்ட் கீயை ஹோல்ட் பண்ணிவிட்டு நான் இப்படி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி க்ரியேட் ஆகுது. உங்களுக்கு இந்த இடத்துல எப்படி நான் க்ரியேட் பண்ணணுன்னாலும் எப்படி க்ரியேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகேவா, அந்த பிளாக்காக வருது பார்த்தீங்களா, அது வந்து வராமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் வர்டெக்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகும் உங்களுக்கு. அதாவது சர்ஃபேஸ் மாடிஃபையர் வந்து உங்களுக்கு 3-sided பாலிகன் இல்லை 4-sided பாலிகனாக இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இல்லைன்னா அந்த மாதிரி பிளாக்காக வரும். உங்களுக்கு இந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு மாடிஃபையர் ஸ்டாக்கில் வந்து ஸ்ப்ளைனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு வியூபோர்ட்டில் எந்த ஸ்ப்ளைனில் நீங்கள் மாடிஃபை பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்ப்ளைனை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் உள்ள வர்டெக்ஸில் நீங்கள் மாடிஃபை பண்ணணுன்னா வர்டெக்ஸை வச்சுக்கோங்க. இல்லை செக்மெண்ட்டில் மாடிஃபை பண்ண போகிறீங்கன்னா செக்மெண்ட்டை வச்சுக்கோங்க. செக்மெண்ட் வச்சுட்டு இந்த செலக்ட் பையை கொடுத்து இந்த டைலாக் பாக்ஸ் வரும். இதில் நீங்கள் ஸ்ப்ளைன்னா ஸ்ப்ளைனை எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா மாடிஃபையர் ஸ்டாக்கில் நம்ம இப்போ வந்து செக்மெண்ட்டை வச்சுருக்கேன். உங்களுக்கு செக்மெண்ட்டை வச்சுட்டு நான் இப்போ இந்த செக்மெண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இப்போ வர்டெக்ஸ் வச்சுட்டேன். உங்களுக்கு வர்டெக்ஸ் வச்சுட்டு செலக்ட் பையில் இப்போ இந்த செக்மெண்ட்டை கொடுத்தேன் அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் உள்ள ரெண்டு வர்டிசஸும் உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். உங்களுக்கு நம்ம இந்த செக்மெண்ட்டில் உள்ள வர்டிசஸை மட்டும் மாடிஃபை பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இது மாதிரி செக்மெண்ட்டை கொடுத்தும் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ நம்ம ஸ்கேல் பண்ணுறாங்கன்னா ஸ்கேலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம இந்த ரெண்டு வர்டிசஸில் மட்டும் நம்ம இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகேவா, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு செலெக்ஷனில் வந்து நம்ம செக்மெண்ட் வச்சுட்டு அதில் உள்ள வர்டெக்ஸை செலக்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி இங்கே வர்டெக்ஸ் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு. இல்லை எஸ்பி லைன் வச்சுட்டு எஸ்பி லைன்லேருந்து உள்ள செக்மெண்ட்டையோ இல்லை வர்டெக்ஸையோ நம்ம செலக்ட் பண்ணாலும் ஈஸியாக நம்ம இதில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து நம்ம ஒர்க் பண்ணிடலாம் உங்களுக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே லாக் ஹேண்டில் பார்த்தோம். லாக் ஹேண்டில் வந்து நீங்கள் அலைக் கொடுத்துக்கலாம் இல்லைனா ஆல் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஏரியா செலெக்ஷன் பார்ப்போம். உங்களுக்கு ஏரியா செலெக்ஷனை வந்து இப்போ கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த வர்டெக்ஸை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வர்டெக்ஸ் மட்டும் நமக்கு செலக்ட் ஆகிருக்கு. நான் இந்த டிஸ்டன்ஸில் உள்ள கொஞ்சம் இவ்வளோ வர்டிசஸையும் நான் வந்து மாடிஃபை பண்ண போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா செலெக்ஷன் பக்கத்தில் உள்ள இதுக்கு பேர் வந்து ஏரியா செலெக்ஷன் ஸ்பின்னர்னு பேர். இதில் வேல்யூஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு நான் வந்து 6 inches கொடுக்குறேன். உங்களுக்கு 6 inches கொடுத்துட்டு இப்போ நான் போயிட்டு ரிப்போர்ட்டில் இந்த வர்டெக்ஸை வந்து செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த 6 inches உள்ள வர்டிசஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். இதில் நீங்கள் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி மாடிஃபை பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மெத்தடையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ நான் இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரே டைமில் நம்ம எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணிக்க முடியும். உங்களுக்கு நீங்கள் இதை மூவ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகேவா, எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி மாடிஃபை பண்ணிக்க முடியும் உங்களுக்கு. இந்த ஏரியா செலெக்ஷன். நெக்ஸ்ட்டு செக்மெண்ட் எண்டுன்னு இருக்கா உங்களுக்கு. இப்போ நான் இந்த வர்டெக்ஸை போய் செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இப்போ ஏரியா செலெக்ஷன் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு இது மாதிரி செலக்ட் ஆகிடுது. இதை நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வர்டெக்ஸை போயிட்டு எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4 vertices செலக்டட்னு இருக்குது. இந்த இடத்துல வந்து இப்போ 4 vertices இருக்குது உங்களுக்கு. நம்ம இந்த 4 vertices வேண்டாம், இந்த செக்மெண்ட்டில் உள்ள வெர்டெக்ஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணி அதில் மாடிஃபை பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த செக்மெண்ட்டு
एंड क्लिक पड़िड़ें क्लिक पड़े सेगमेंट नम्बर क्लिक पड़े पाती सेगमेंट एंड वर्टेक्स वो नमक सेलेक्ट आई पड़ोमी मॉडिफाई पड़ी के अब सेगमेंट एंड अभी प्लेस नया वर्टिसेस पर्टिकुलर नम्बर सेलेक्ट पड़ी मॉडिफाई पड़नों कुछ डिफिकल्टा अंत टाइम सेगमेंट एंड मेथड वो क्लिक पड़े सेगमेंट उ क्लिक पड़ी वर्टेक्स वो सेलेक्ट आई मॉडिफाई पड़े वो कुछ ईसिया नेक्स्ट डिस्प्ले डिस्प्ले शो वर्टेक्स नंबर ना कुको पाती वो नम्बर शो एंड रिजल्ट ऑनर ऑफ टैग वो ऑफ पड़िड़ें आफ पड़े पाती वर्टिसेस नंबर डिस्प्ले आगे पाती वर्टिसेस नंबर वो डिस्प्ले आग वा ना पर्टिकुलर सेलेक्ट पड़े वर्टिसेस मटक डिस्प्ले आगो अब पक्ष सेलेक्टेड ओनलिए नंबर वर्टिसेस ना सेलेक्ट पड़े पाती नंबर मट नमुक डिस्प्ले आगे नेक्स्ट नेम्ड सेलेक्शन कॉपी पेस्ट पाती अभी क्रिएट सेलेक्शन सेट पे नम्बर नेम को सेलेक्ट पड़ी करें वर्टिसेस नान सेलेक्ट पड़िटे सेलेक्ट पड़े क्रिएट सेलेक्शन सेट पे नेम को क्रिएट सेलेक्शन सेट पे वो नान क्लिक पड़े इपीन को कापी को इसलिए तुर नानिफाई पड़े मारे नान मॉडिफाई पड़े मॉडिफाई पड़े पेस्टन को पेस्टन कोेम वेम को नेम क्रिएट सेलेक्शन पाती अस्ट आून को इन वो वन वो सेलेक्ट पड़े पाती अब नमुक इतमी सेलेक्ट आगे नान टू को पाती सेलेक्ट आकेवा इत वो नेम सेलेक्शन एना नम्बर नेम सेलेक्शन कापी पड़ा नेम सेलेक्शन पेस्ट पड़ा इत वो नम्ब अपकमिंग क्लास वो नया मॉडिफायर्स यूस पड़ी एदजेक्ट क्रियेट पड़ो पाती अंत टाइम अभी ना क्लियर इत व प्राक्टी पड़ी पांग உங்களுக்கு சர்ஃபேஸ் மாடிஃபையரும் நம்ம வந்து கிராஸ் செக்ஷனையும் யூஸ் பண்ணி நிறைய வந்து கிரியேட் பண்ண முடியும் உங்களுக்கு ஈஸியாவே கிரியேட் பண்ணிரலாம் உங்களுக்கு ஒரு ஹியூமன் கரெக்டர் கூட ஈஸியாவே கிரியேட் பண்ண முடியும் உங்களுக்கு இது எவ்வளவுக்கு எவ்வளவு பிராக்டீஸ் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு நல்ல ஈஸியாவே புரியும் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு இந்த செலக்சன் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வால் பத்தி பாப்போம் வாலை வந்து எப்படி வந்து கிரியேட் பண்றது அதை எப்படி பிரேக் பண்றது அதுல எப்படி இன்செர்ட் பண்றது இத பத்தி எல்லாம் பாப்போம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கிளாஸ் அதையும் பார்த்து கத்துக்கோங்க நான் எடுக்கிற கிளாஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படினா உங்களுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற ஒரு ஒரு கிளாஸ்மே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க எந்த கிளாஸையும் மிஸ் பண்ணாம பார்த்து கத்துக்க முடியும் உங்களுக்கு ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்